Hi guys, welcome back to our channel. In this video, we are going to talk about the drekie petty event. How to complete and the petty edicter. So, video can be useful. Skip and paranga namma channel neenga pudusana kila kara subscribe button and subscribe panikonga pakkathula bell icon varum adha click panni all indratha select panna dhaan na podra videos la neenga miss panna paakalam. Okay, ipo vandha namma straight ah video la poidalam. Vaanga video ku la polam. So guys, ipo andha event la enna thaan sollirukanunga appdin pathina onnu perusa solla andha tire vandha namma edukkanumama andha tire mattum namma vandu eduthidom appdina அந்த பெட்டை வந்து நம்ம வந்து ரிடீம் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து அதில் கொடுத்துருக்க ரிவார்ட்ஸ் வந்து மொத்தமாகவே நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் அந்த டயர் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு எனிமியை கில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவனோட லூட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயர் வந்து கொடுக்குறானுங்க இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் காலையிலே வீடியோ போட்டிருக்கணும் காலையிலே வீடியோ போடலாம்னு நினச்சேன் பட் வந்து காலையில் போட முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து வேலை நடந்துகிட்டு இருக்குது ஸோ ஒரே சவுண்டாக இருக்குது வாய்ஸ் கொடுத்து பார்த்தேன் கேட்கலை ஸோ ஒரே சத்தம் அதனால் வந்து காலையில் வீடியோ போட முடியல இப்போ கூட பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து வாய்ஸ் கேட்டுக்கிட்டு அந்த நாய்ஸ் கேட்கும் ஸோ வாய்ஸ் வந்து ஏதாவது கொஞ்சம் கோளாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ எப்படிடா முடிக்கணும் ஈஸியாக ரெண்டே மேட்ச்சில் வந்து நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம் எப்படி முடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது நீங்கள் ஒரு கிளாஸ் கோட் மேட்ச் போங்க கிளாஸ் கோட் மேட்ச் போட்டிங்க அப்படின்னா ஒரு ரவுண்டு ஒரு ரெண்டுமே கில் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த டயர் கொடுத்துருவாங்க அந்த லூட் பாக்ஸ் வந்து இப்போ நீங்கள் கிளாஸிக்லாம் போனீங்க ரேங்க்டு போனீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோலாம் வாய்ப்பு கிடையாது ஏன்னா நம்ம வந்து பெருசாக கில் அடிக்க போகிறது கிடையாது ஸோ இதில் வந்து கில் அடித்து இனிமேல் லூட் பாக்ஸில் இருந்து மட்டும்தான் எடுக்க முடியும் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து கிளாஸ் கோட் போகிறது வந்து நல்லது ஏன்னா ரேங்க் கிளாஸிக்கெலாம் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சில டைம் இறங்கினோடனே வந்து செத்து போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது இல்லையா இது கிளாஸ் கோட்னா பார்த்தீங்கன்னா நாலு ரவுண்டு கிட்டத்தட்ட தரமாக நடக்கும் இந்த நாலு ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டில் நீங்கள் ஒரு ஒருத்தனை கில் அடித்தா கூட நாலு கிடச்சிரும் ஈஸியாக நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கில்லாம் அடிக்க போகிறது கிடையாது ஏன்னா கிளாஸ் கோட் மேட்ச் தானே சாதா கிளாஸ் கோட் ரேங்க்னாலும் பரவாயில்ல சாதா கிளாஸ் கோட் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக அடிக்கலாம் ஒரு ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நாலு இனிமே கூட சடனாக வந்து கில் பண்ணலாம் ஒரு ரவுண்டுக்கு நாலுனா கனெக்ட் பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து ஒரே மேட்ச்சில் கூட நீங்கள் வந்து முடிச்சிடலாம் நாலு கிலோனா கூட நீங்கள் வந்து நாலு கிலோனா அடிக்கணும் அடித்தது கிடையாது பரவாயில்ல நீங்கள் ரெண்டு மேட்ச் போட்டாலே கூட போதும் உங்களுக்கு வந்து அந்த 25 டயர் அந்த டோக்கனை வந்து கொடுத்துருவானுங்க ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ரெண்டே மேட்ச் தான் போட்டேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயர் டோக்கன் வந்து 25 டோக்கன் வந்து நான் வந்து கலெக்ட் பண்ணிட்டேன் கலெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்துறானுங்க என்னென்னா அந்த ட்ரெக்கி பெட்டு அந்த பெட்டு வந்து கொடுத்துறானுங்க இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து கிளாஸிக் போவீங்க ரேங்க்னு போவீங்க கிளாஸ் கோட் மட்டும் போங்க கிளாஸ் கோடோட ரேங்க் கூட வேணாம் ஏன்னா அதில் கூட வேணாம் கிளாஸ் கோ கிளாசிக் சி சாரி வாய் கொள்ளுறது அந்த கிளாஸ் கோட் மட்டும் போங்க சாதா கிளாஸ் கோட் போயிட்டு அதில் போய்ட்டு நீங்கள் கில் அடிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனிமி லூட் பாக்ஸ் வந்து கிடச்சிரும் ஒரு ரவுண்டு தான் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது நீங்கள் ரவுண்டு எல்லா ரவுண்டுமே எடுத்துடலாம் எல்லா ரவுண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த எனிமியை கில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ரவுண்டுமே வந்து அவனோட லூட் பாக்ஸில் இருந்து அந்த டயர் வந்து கொடுத்துருவானுங்க ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ட்ரிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான வீடியோவாக இருக்க போது என்னென்னு கேட்டிங்கன்னா பேடிஎம் வச்சு நம்ம எப்படி வந்து ரெடீம் கோட் எடுக்கிறது அப்படின்ட்டு வந்து ஒரு வீடியோ வந்து போடலான்னு இருக்கேன் ஸோ நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பேடிஎம் வச்சு நம்ம எப்படி ரெடீம் கோட் எடுத்து ஃப்ரீ ஃபயருக்கு வந்து டாப்அப் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அண்ட் ஃபோன் பேலையும் பார்த்தீங்கன்னா எப்படி டாப்அப் பண்ணுறது கூகுள் பேல எப்படி டாப்அப் பண்ணுறது கேட்டுட்டு இருக்கீங்க நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னன்னா பேடிஎம்ல எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து அதுதான் போடலான்னு இருக்கேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆளுன்னு கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த வீடியோ வந்து நான் போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ ஓகே கைஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் நான் சொன்னது மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் கிளாஸ் கோட் போட்டுட்டு இனிமே கில் பண்ணி அந்த லூட் பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க சீக்கிரமாக ஸோ ஈஸியாக வந்து முடிச்சிடும் கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் எனக்கு பாருங்கள் நான் வந்து அந்த மேட்ச் முடிச்சுட்டு வந்தேன் ஒரே மேட்ச்சில் எனக்கு வந்து 12 டோக்கன் கொடுத்துறானுங்க வேறு லெவல் அந்த டயர் டோக்கன் வந்து 12 கொடுத்துறானுங்க நான் ஆல்ரெடி வந்து யாருக்குமே பாதி வந்து முடிச்சு வச்சிருந்தேன் ஸோ வெளியே வந்து பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டு வந்து கிளைம்னு காட்டிடுச்சு நான் வந்து அந்த பெட்டை வந்து அந்த டோக்கன் வச்சு நான் வந்து கிளைம் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருந்தேன் நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரிக் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஸோ தெரியாதவங்க மட்டும் இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே கைஸ் நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோ வந்து சந்திக்கிறேன் அதோட டேக் கேர் பாய்